Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறோம். அதே மாதிரி காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், காலேஜ் பற்றின லோ ஃபீஸ், காலேஜ் எந்த காலேஜ் பிடிச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படி இருக்கணும், நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் நுண்ணு ஏரியாவில் தான் பயோடெக்னாலஜினா நுண்ணுயிர் தொழில்நுட்பம். ஓகேங்களா, அதனால் உயிரி தொழில்நுட்பம் இதை பற்றி நான் வந்து படிக்கிறது தான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு. ஓகேங்களா, இதோட கோர்ஸ் லெவல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயோடெக்னாலஜி. டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ், 3 இயர்ஸ் செமஸ்டர் டைப் தான். ஓகேங்களா, எக்ஸாம் டைப் வந்து செமஸ்டர் டைப். எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆகிக்கணும், 55-60% மார்க்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, பயோடெக்னாலஜிங்கிறனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து படித்து வந்துருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். மெரிட் பேஸில் அதாவது மார்க் அடிப்படையில் எடுப்பாங்க, இன்னொன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஆவரேஜ் ஆனுவல் ஃபீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 50,000 to 2 lakhs வரைக்கும் வரும். வருஷத்துக்கு வந்து 50,000 to 2 lakhs வரைக்கும், அதாவது காலேஜை பொறுத்து வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும் ஃபீஸ். ஓகேங்களா, டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜேஎம்ஐ நியூ டெல்லி, எஸ்டி ஸ்கேவியர் காலேஜ், அகமதாபாத், ஃபெர்கியூரிஷன் காலேஜ், பியூனே எக்ஸட்ரா, இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, சப்ஜெக்ட் என்னென்ன வரும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இம்யூனாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிளான்ட் அண்ட் அனிமல் டிஷ்யூ கல்ச்சர், டெக்னிக் யூஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ் எக்ஸட்ரா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இது எடுக்கிறதுனால நமக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குங்க. ஃப்யூச்சர் நமக்கு இருக்குது, ஸ்கோப் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி நமக்கு இந்த என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ரெக்ரூட் செக்டர்ஸ், அதாவது என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, டாப் கம்பெனிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜினோமிக்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், பயோடெக், பயோடெக் ப்ராடக்ட், கேன்சர், பயோடெக் பயாலஜி எக்ஸட்ரா. ஓகேவா, இந்த மாதிரி வந்து டாப் ரெக்ரூட்ஸ் வந்து இருக்குது. ஜாப் பொசிஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட், எபிடமிஷியன் லாஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன், லெக்சரர் ஆகலாம், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகலாம், ரிசர்ச் சயின்டிஸ்ட், அதாவது சயின்டிஸ்ட் ரிசர்ச் பற்றின படிப்பு தானே, ஆராய்ச்சி பற்றின படிப்பு தானே, ஆராய்ச்சி சம்மந்தமாக நமக்கு எல்லா ஒர்க்கும் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதில் ஆனுவல் சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 lakhs to 8 lakhs வரைக்கும் நம்ம வந்து ஆனுவல் சேலரி வந்து பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இது வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் வந்து நமக்கு வந்து ஸ்கோப் வந்து நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல நல்ல கம்பெனிஸில் நமக்கு வந்து ஒர்க் கிடைக்கிது. ஆனுவல் சேலரியும் பார்த்தா ஓகே 3 lakhs to நம்ம 50,000 to 2 lakhs வரைக்கும் தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். செலவு பண்ணி அது 3 இயர்ஸ் கோர்ஸ் தானே. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஆனுவல் சேலரி வந்து 3 lakhs to 8 lakhs வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு அடுத்தது ஆஃப்டர் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோடெக் வந்து படிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, எம்எஸ்சி பயோடெக் படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹையர் சேலரி வந்து நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கால் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.